மாவு மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க. மாவு உருண்டைங்கிறது வந்து நல்ல பாசிப்பயிறு மாவை நல்லா பாசிப்பயிறை வறுத்து பொடி செஞ்சுக்கிட்டு அதில் சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நெய்யில் லேசாக சூடான நெய்யில் உருட்டி அந்த மாவுருண்டைன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாவுருண்டை வந்து மிகச்சிறந்த அளவில் உடல் எடையை கூட்டக்கூடியது. இப்போ பல்வேறு குழந்தைகளுக்கு அப்பா அம்மாக்கெல்லாம் உள்ள கவலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட்டு போடலை, ஆரோக்கியமாக இல்லை, அடிக்கடி சளி இருமல் வருது, இதுதான் பல பெற்றோர்களுக்கு உள்ள கவலை. அந்த ஆரோக்கியம் நல்லா கொடுப்பதற்கு, புரதச்சத்தினுடைய தன்மை நல்லா கிடைப்பதற்கு, உடல் எடை கூடுவதற்கு இந்த மாவுருண்டை அற்புதமான ஒரு உணவு. அது மாதிரி கேரள பகுதியில் வந்து நேந்திரம் பழத்தையும் வெள்ளத்தையும் சேர்த்து ஒரு அருமையான சிற்றுண்டி செய்வாங்க. நேந்திரம் பழ துண்டுகளை சின்ன சின்னதாக வெட்டிட்டு வெள்ள பாகில் அந்த பழத்துண்டுகளை போட்டு கொஞ்சம் நெய் போட்டு ஏலக்காய் போட்டு கொடுப்பாங்க. அது ஒரு கொஞ்சம் பாயசம் மாதிரியும் கொஞ்சம் ஒரு குழந்தைகளுக்கு பிடித்த வாயில் வந்து நல்ல ஒரு குழகுழப்பு தன்மையை கொடுக்கக்கூடிய அளவுலேயும் இருக்கும், நல்ல இனிப்பு சுவையோடையும் இருக்கும். அதை செய்து கொடுக்கலாம், பழ அப்பம் செய்து கொடுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன சிற்றுண்டை உணவுகளை இனிப்பு குழந்தைக்கு பிடிக்குங்கிறதுனால வெள்ளச்சர்க்கரை பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு வெல்லம், பனை வெல்லம், இதில் செய்யக்கூடிய ராகி உருண்டை, இந்த உணவுகளை வந்து நம்ம சிற்றுண்டிகளாக குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திட்டு